ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், சமீபத்தில் நடிகர் யோகி பாபு மேலே இரண்டு மூத்த பத்திரிகையாளர்கள் வன்ம குடோனாக மாறி வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார்கள். யோகி பாபு அவன் இவன் பெரிய இவனா அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க. ஆரம்பத்தில் கூட நான் பார்த்தேன், சரி ஏதோ ஒரு வீடியோ ரெண்டு வீடியோவில் பேசிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, இதை பற்றியெல்லாம் நம்ம ஏன் பேசணும் அப்படின்ற என்ன கடைசியில் பேச வச்சிட்டீங்க பார்த்தீங்களா. இதை நான் பேசுறதுக்கு முக்கியமான காரணம், அவங்களோட பேட்டி ஒன்று யூடியூப்ல பார்த்தாங்க. என்னதான் யோகி பாபு பத்தி அவங்க பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அதுல ஒரு தகாத வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணாங்க. இதுதான் என்ன வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பில் ஆழ்த்தி விட்டது. என்னன்னா, அவெல்லாம் ஒரு ஈத்தரை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஈத்தரை அப்படின்ற ஒரு வார்த்தைய இன்னைக்கு லைம் லைட்ல எல்லா பெரிய நடிகர்களோடையும் நடித்த ஒரு உச்சபட்ச ஒரு காமெடி நடிகரை பத்தி ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு பத்திரிகையாளர் இந்த மாதிரி வார்த்தையை விடுறாங்கன்னா, பொதுமக்களுக்கு எந்த அளவுல ஒரு நடிகை மேல இமேஜ் மாறும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் கூட சினிமா துறையில் மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய இவர்கள் யோசிக்கல பார்த்தீங்களா. அதாவது இவங்க ஒரு பெரிய அரசியல்வாதியவோ இல்ல பெரிய பெரிய ஆபீசர்ஸையோ ஒலிம்பிக்ல மெடல் ஜெயிச்சவங்களையோ இல்ல இன்னைக்கு பெருசா ஒரு பெரிய பிக் ஷாட்ஸ இந்த மாதிரி வார்த்தையை விட்டு பப்ளிக்கா யூடியூப்ல இவங்க பேசுவாங்களா? இல்ல, ஆனா ஒரு நடிகரை மட்டும்தான் தரக்குறைவாக என்னென்ன வார்த்தையெல்லாம் போட முடியுமோ எல்லா வார்த்தையும் விட்டு பேசுவாங்க. இதை கேட்கும் போது, ஏன் உன் சேனல்ல நீ பேசுறது இல்லையா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் நேரடியா எந்த நடிகரையும் தாக்குனதும் கிடையாது, தாக்குறதும் கிடையாது. ஏன்னா எனக்கு அதுக்கான அவசியமே கிடையாதுங்க. எனக்கும் அவங்களுக்கும் என்னங்க வாய்க்கா தகராறா ஏதாவது பஞ்சாயத்து போயிட்டு இருக்கா? அவங்க திரையில செய்யற ஒரு சில விஷயங்களை நான் அவங்ககிட்ட போட்டு உடைக்கிறது தான் நம்மளோட வேலை. இப்ப சமீபத்துல கூட வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில நடந்த ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப ஓப்பனா போல்டா மத்த வீடியோல பேசாத அளவுக்கு சொன்னேன். உடனே அந்த சூப்பர் ஸ்டார் நடிகர் என்னோட சேனலை தொடர்பு கொண்டு வீடியோவை எடுத்துருங்க அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் மட்டுமா பேசியிருக்கேன், எல்லாரும் தான் பேசியிருக்காங்க. அப்ப அந்த வீடியோலாம் ரிமூவ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல இல்ல, உங்களதுல மட்டும்தான் நீங்க நேரடியா பேசியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம அதுக்கு ஏகப்பட்ட ஆதரவு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அந்த வீடியோ ரிமூவ் பண்ற நிலைமை வந்துருச்சு. என்ன பண்றது, அதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட்டா சேனலை ரன் பண்ண முடியுமா? நேரடியா பேசுறது தாங்க நம்ம ஸ்டைல அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மேட்டருக்கு வருவோம், மலையாள மேட்டரை விட்டுருவோம், அதை பற்றி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பேசுவோம். எதனால யோகி பாபு மேலேயும் தலை அஜித் அவர்கள் மேலேயும் இப்பேற்பட்ட வன்மத்தை இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கக்குறாங்க அப்படின்றத பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம யோகி பாபு வச்சே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நண்பர்களே, யோகி பாபு அவர்கள் ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு நிலையிலிருந்து தமிழ் சினிமாவில் வரத்துக்கு முன்னாடி லொல்லு சபா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் ஸ்கிரிப்ட் ரைட்டராக உட்காந்து எழுதி, அதுக்கப்புறம் டைலாக்ஸ் எழுதி, அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சி, இதை வச்சு ஆஃபீஸ் ஆஃபீஸாக அலைஞ்சி 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 ஃபோட்டோ கொடுத்து முன்னேறின மனுஷன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபு இன்னைக்கு ஒரு காமெடினா ஒரு நடிகராக ஒரு ஹீரோ உங்களுக்கு தெரியும், ஆனால் சினிமாவில் ட்ரை பண்ணும் போதே எனக்கு தெரியும். ஏன்னா ஏகப்பட்ட என்னோட நண்பர்கள் யோகி பாபு அவர்கள் கூட சேர்ந்து பல படங்களுக்கு வாய்ப்பு தேடும் போது நானும் அவரை பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கேன். அப்போ அவரோட பயணம் பண்ணும்போது அவர் இவ்வளோ பெரிய ஆளாவாரா அப்படின்ற மாதிரிலாம் தெரியாது. யோகி பாபு என்ன பார்த்தா அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆரம்பத்தில் யோகி பாபு அவர்களோட வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக கடினமான உழைப்புங்க. அதாவது மனுஷன் வேற ஏதோ ஒரு டிஃபென்ஸ்லேயும் இதில் ட்ரை பண்ணியிருக்காரு போல, அதில் பெருசாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. வீட்லேயும் வந்து அவரை ரொம்ப உதாசீனப்படுத்தி பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, எப்படி இருந்தாலும் சினிமாவில் ஜெயிச்சாகணும், நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, சினிமாவை விட்டு வேறு எதுவும் போக முடியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா சினிமாவில் அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு படத்தில் ஒரு சின்ன ரோல் கமிட் ஆனால் கூட உங்களுக்கு ஒரு 1000 ரூபாவோ 1500 ரூபாவோ சம்பளம் கொடுத்துருவாங்க. இதை வச்சு மாதம் ஒரு 10 நாள் 15 நாள் ஷூட்டிங் வந்தாலே போதுங்க, நீங்கள் எப்படியும் ஒரு 30,000-க்கு மேலே தேர்த்திடலாம். ஆஸ் அ பேச்சுலராக 30,000-ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் இல்லைங்களா? சென்னையில் நீங்கள் ஓட்டிடலாம், உங்கள் செலவை நீங்கள் பார்த்துக்கலாம், இருக்கிற மீதி ஒரு 10,000-த்தை நீங்கள் வீட்டில் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிடில் கிளாஸான குடும்பம் தான், லோயர் மிடில் கிளாஸான குடும்பம் தான் யோகி பாபு குடும்பம். அந்த எண்ணத்தில் தான் ஒரு தமிழ் சினிமாவுக்குள்ள வந்து ஒரு நாளைக்கு 20 ஆஃபீஸ் மேலே பயணம் பண்ணி ஃபோட்டோஸை கொடுத்து அவர் வந்து வாய்ப்பு தேட ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி அவர் வாய்ப்பு தேடும் போது அவருக்கு தொடர்ந்து அவரோட லுக்கை வச்சு அடியாட்கள் வேஷம் ஆரம்பத்தில் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. ஃபர்ஸ்ட் அவர் காமெடினாலாம் ட்ரை பண்ணல, அடியாட்கள் வேஷம் கிடைக்க ஆரம்பிச்சு கிடைச்ச வாய்ப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணுற ஒரு ஆள் தான் யோகி பாபு. ஏன்னா அவரை வந்து நீங்கள் படப்பிடிப்பு தளத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் காமெடினா ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு படங்கள் நடிப்பார் பார்த்தீங்களா, அப்போ கூட எல்லா சீன்லையும் அவர் கவுண்டர் கொடுத்துக்கினே போயிரு. டேரக்டர் சொல்றத விட ஒரு 50% எக்ஸ்ட்ராவாக ஒரு டைலாக் போட்டு பேசி அங்கே இருக்கிற செட்டில் இருக்கிற எல்லாரையும் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணிடுவார்னு வைங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு தனிப்பட்ட திறமை ஒன்று இருக்கு. ஸோ இதுல இருந்து பேசி 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 டைலாக் டெலிவரி கொடுத்து அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப காமெடியா இருக்கு அப்படின்னு ஒன்னதான் அவர் வந்து ஒரு ஒரு படத்துல கொஞ்சம் மெருகேறி மெருகேறி ஒரு பெரிய காமெடியனா மாறினாரு அப்படின்றது வரலாறு. ஏங்க, பட்டத்து யானை அப்படின்ற ஒரு விஷால் படம் இருக்கும், அந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடியாட்கள்ல அவர் ஒரு அடியால் அவ்வளோதான், சும்மா வருவாரு, ஒரு 4-5 டைலாக் பேசுவார். ஸோ அதை பார்க்கும்போது அந்த படம் என்ன, 2013 வந்ததா, வித்தின் 10 இயர்ஸில் ஒரு மனுஷனுக்கு எப்பேற்பட்ட அசுர வளர்ச்சி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட வளர்ச்சிக்கு முக்கியமாக உறுதுணையாக இருந்தது இயக்குனர் மணிகண்டன் அவர்கள். ஏன்னா மணிகண்டன் அவர்களுக்கு தான் யோகி பாபு வச்சு என்ன கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காக்கா மூட்டையில் அவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் யோகி பாபு அவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. அதுக்கப்புறம் ஆண்டவன் கட்டளையின் மூலமாக யோகி பாபு அவர்கள் ஒரு நல்ல நடிகர் அப்படின்ற ஒரு பேர் வாங்கினார். ஸோ ஒரு மனுஷன் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் அடையிறதுக்கு
எவ்வளவோ மெனகெட்டு வெயில் மழை அப்படின்னு பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சி 1000-1500 சம்பளத்திலிருந்து இன்னைக்கு ஒரு 4-10 லட்சம் 25 லட்சம் அப்படின்ற அளவுக்கு அவரோட வருமானம் வந்து ஏறி இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு அவர் ஒரு படத்துல கமிட் ஆகிறாரு, அவரோட முகம் ஒரு போஸ்டர்ல இருக்குன்னா ரசிகர்கள் போய் திரையரங்கில் கொண்டாடுறாங்க. ஏன்னா என்னைக்குமே காமெடி நடிகர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ரசிகர் பட்டாளமே இருக்கும். அது ஆரம்பத்தில் வந்து MR Radha அவர்கள் வந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம கவுண்டம் பண்ணி சேந்திலு வடிவேல் அப்படின்ற மாதிரி நம்ம லிஸ்ட் அடிக்கிட்டே போகலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்த இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் பிடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், அவனை வந்து பாராட்டணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் அவனை தூத்தக்கூடாது, அவனோட கிரேடை வந்து நீங்கள் இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. ஆனால் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் ஏன் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்லிடுறேன். இதில் முதல் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யோகி பாபு அவர்கள் கடைக்கிற படத்துலலாம் கமிட் ஆகிறாரு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி இருக்குன்னா, நீ எப்பேற்பட்ட படம் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் என்னோட ட்ராக்கு சக்ஸஸ் ஆகும். இதுதான் ஒரு காமெடி நடிகரோட புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வடிவேல் படங்களாகட்டும், கவுண்டமணி படங்களாகட்டும், விவேக் படங்களாகட்டும், ஏன்னா ஒரு 90s கிட்ஸுங்க, அதனால இந்த மூணு நடிகர்களை நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இவங்க எந்த படத்தில் நடித்தாலும் அந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கூட நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் தெரியாது. ஆனால் இவங்களோட காமெடி ட்ராக்கு மட்டும் அடிக்கடி எல்லாம் டிவிலையும் ஓடிட்டு இருக்கோம், பார்த்துருக்கீங்களா? இது எந்த படத்தோட காமெடிவா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போமே தவிர இது எந்த காமெடி அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமல் இருக்காது. அந்த காமெடி ரொம்ப பாப்புலராக இருக்கும், ஆனால் அந்த படம் என்ன படம்னு கூட நிறைய ரசிகர்களுக்கு தெரியாமல் இருக்கும். இதுதான் வந்து ஒரு காமெடி நடிகரோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஒரு பாணியில் தான் யோகி பாபு அவர்களும் நீ என்ன படம்னாலும் எடுத்துக்கோ, என்னோட காமெடி ட்ராக் மட்டும் பேசப்படும் அப்படின்ற மாதிரி எல்லா படத்துலையும் கமிட் ஆகிற ஒரு மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம் அவர்கிட்ட இருக்குதுங்க. ஏன்னா அந்த செந்தில் கவுண்டமணி இவங்கெல்லாம் பண்ண விஷயத்தை தான் இவரும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு, ஸ்டைலில் கூட பெருசாக மாற்றலை. ஸோ அவங்களோட வெற்றி இடத்தை இவர் நிரப்பிட்டு இருக்காரு. அவங்களோட வெற்றி இடத்தை 100% இவரால் நிரப்ப முடியாது, இருந்தாலும் அந்த ஸ்டைலில் தான் வந்து இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி பிஸியாக இருக்கிறனால ஏகப்பட்ட படத்தில் கமிட் ஆகிறனால மனுஷனுக்கு ரெஸ்ட்டும் கிடையாது, டைமும் கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் அட்டன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஏகப்பட்ட ப்ரெஸ் மீட்ஸுக்கு அவரால் போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவர் கமிட் ஆகிற படத்தோட ப்ரமோஷனுக்கே அவர் போகிறது கிடையாது, அப்படியே ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டாலும் கரெக்டான டைமுக்கு போய் நிற்கிறது கிடையாது. அந்த மாதிரி சமீபத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா, இப்போ ஒரு படம் நடிச்சார், அந்த படத்தோட பேர் சொல்ல நான் விரும்பலை. அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு இயக்குனர்லேருந்து தயாரிப்பாளர் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணும் போது யோகி பாபு அவர்கள் 2 மணி நேரம் கழிச்சு தான் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கே வந்தாராம். 2 மணி நேரம் பத்திரிகையாளர்கள்லாம் வெயிட் பண்ணி கொந்தளிச்சு போய் யோகி பாபு அவர்களை சரமாரியாக கேள்வி கேட்ட உடனே அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு பதில் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இருந்தாலும் யோகி பாபு அவர்களோட இந்த ஒரு போக்கு பல பத்திரிகையாளர்களை பல இடத்துல வந்து ரொம்ப கோபப்பட கொந்தளிக்க வச்சிருக்கு அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா அவர் இந்த மாதிரி 2 மணி நேரம் கழிச்சு வர்றது அப்படின்னும் போது அந்த பத்திரிகையாளர்கள் வேற எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கும் போகாமல் இவர் வருவார் வருவார்னு காத்திருந்து இந்த ஒரு கண்டென்ட்டை முடிக்கணுன்றனால வெயிட் பண்ணி கடைசியில் யோகி பாபு வந்து லேட்டாக வந்தனால இவங்களால இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வேற எங்கேயும் போக முடியாத ஒரு சிக்கலில் வந்து இவங்களை உள்ளாக்கி விட்டுறது இல்லைங்களா. இது 1 தடவை 2 தடவை நடந்தால் பரவாயில்ல. கடந்த 5 வருஷமாக யோகி பாபு அவர்கள் மிகப்பெரிய நடிகர் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் ப்ரெஸ் மீட்டில் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, அந்த ஒரு கோவம் அவங்களுக்கு எப்போவுமே உள்ளே இருக்கும். அதை வந்து நம்ம கொஞ்சம் நியாயமாக எடுத்துக்கணும். அதாவது யோகி பாபு அவர்கள் என்னதான் அந்த படத்தில் நடிச்சு ப்ரமோஷனுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாலும் முடிஞ்சா கரெக்ட் டைம்ல வரணும், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடணும் இல்லைங்களா. அந்த ஒரு கம்யூனிகேஷன் பிரச்சனை யோகி பாபு அவர்கள்ட்ட இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு முதல் குற்றச்சாட்டா எடுத்துக்கலாம். இரண்டாவது குற்றச்சாட்டா என்ன ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் படப்பிடிப்புக்கு சரியான நேரத்துல வரது கிடையாது அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு மனுஷன் ஒரு 10 படம் கமிட் ஆகலாங்க, வருஷம் ஃபுல்லா எல்லா படத்துலையும் கமிட் ஆனா படப்பிடிப்புக்கு லேட்டா தான் போக முடியும். ஏன்னா இந்த படத்தை முடிச்சுட்டு மறுபடியும் வேற ஒரு படத்துக்கு ஓடணும். அப்படியே ஒரு நாளைக்கே 3-4 படம் ஷூட்டிங் போகிறதா இருந்தால் நீங்கள் எப்படி டைம் ஒதுக்க முடியும்? ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி ஒரு சாதாரண நடிகர்கள், நம்மள மாதிரி நான் சேகரேன், ஒரு சாதாரண நடிகர்கள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு 5000-10000 சம்பளம் வாங்குறவங்க, நான் அவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன்ல, உன்னோட சீனு இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் இருந்தாலுமே கூட நீ அந்த படப்பிடிப்பு முடியறதுக்கு ஃபுல்லாக நீ ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இதே கட்டளையை பெரிய நடிகர்கள்கிட்ட விடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. பெரிய நடிகர்களுக்கு இவங்க பல லட்சங்களில் பல கோடிகளில் சம்பளம் கொடுத்தாலும் சரி, இன்னைக்கு உங்களோட சீன் வரும் 3 மணி நேரம் தான், நடிச்சுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த கண்டிஷனின் பேரில் தான் யோகி பாபு அவர்களும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவரோட சீன்ஸ் மட்டும் அவர் கரெக்டாக நடிச்சுட்டு முடிச்சுட்டு ஓடி போயிடுவார். ஸோ இதை வெளில இருந்து பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, யோகி பாபு கரெக்ட் டைமுக்கு வரதில்ல, 9 மணிக்கு அவர் டிஃபன் டைமுக்கே வரது கிடையாது, மதியானம் லஞ்ச் டைமுக்கு தான் வராரு, முடிச்சுட்டு உடனே டின்னர் கூட முடியுது இல்லை, அதுக்கு முன்னாடி சாயந்தரம் டீயை குடிச்சுட்டு கிளம்பிடுறாரு இப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சினிமாவை பற்றி தெரியாத பல பேர் சொல்லுவாங்க. சினிமா தெரிஞ்சவங்க வேறே மக்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இந்த மாதிரி இழுத்து விட்டு பொத்தம் பொதுவாக பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, யோகி பாபு அவர்கள் ஒரு 4-5 படங்கள் நடிகிறனால இந்த படத்தில் எந்த டைமில் நான் வரணுங்க கரெக்டாக சொல்லுங்கள், இந்த டைமில் நான் வந்து என்னோட போர்ஷன்ஸை நான் கரெக்டாக முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு போவாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் சிலம்பரசனை கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கும் போது 3 மணி நேரம் வந்து நடிச்சாருன்னுவீங்களா, படப்பிடிப்பு 1 வருஷம் இல்லைங்க, 9 வருஷம் ஒன்று இருக்கும். ஸோ இவர் வந்து காமெடியன் அப்படின்றனால நான் பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு யோகி பாபுவுக்கு அப்போஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வைக்கிறனால
இந்த மாதிரியான தேவையில்லாத பேச்சுகள் வந்து சோசியல் மீடியாவில் வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஆனால் யோகி பாபு சைட்லேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா சொல்கிறாரு, நான் எதனால் பல படங்கள் கமிட் ஆனாலும் சில படங்களோட ப்ரமோஷனுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஒரு சில சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இது வந்து நாங்கள் சின்ன பட்ஜெட்ல எடுக்கிற படம், உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 லட்சம் ரூபா கொடுக்குறோம், சும்மா ஒரு 2 சீன் வந்து நடிச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி நான் கூப்பிடுவாங்க. நானும் போய் நடிச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறமா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது என்னோட போஸ்டரை பெருசாக போட்டு அடிச்சு அடிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரமோட் பண்ணி விட்ருவாங்க. நாளைக்கு அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்ன நம்பி, அதாவது நான் வந்து படம் ஃபுல்லாக வரேன்னு நம்பி ஒரு படத்தோட போஸ்டரை பார்த்து தேட்டர் உள்ள போகிற ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் வருது. ஏன்னா அந்த படத்தில் நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் வருவேன்னு வைங்க. ஸோ நான் வர 10 நிமிஷத்தை நம்பி, அதாவது நான் படம் ஃபுல்லாக வருவேன் அப்படின்ற மாதிரி நம்பி இந்த 10 நிமிஷம் சீன்ஸை பார்த்தோம்னா ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம், வெளில போய் இந்த படத்தை பற்றி தவறான கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து பார்த்து கொண்டிருக்கும் மற்ற தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க, யோகி பாபு கடைசியாக நடித்த படம் சரியாகவே போல போல இருக்குதுப்பா, அதனால் அவரை வந்து கமிட் பண்ணுவானா, சம்பளத்தை குறைக்கலாம் அப்படின்றனால எனக்கு ஏகப்பட்ட சிக்கல் வந்துருச்சுங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் எல்லாரும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோகி பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு. நானே அவரை பல படப்பிடிப்பில் பார்த்துருக்குறாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான மனுஷன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு நடந்த ஒரு அனுபவம், அவர் வந்து ஒரு படத்தோட படப்பிடிப்பில் ஒரு விஷயங்கள் சேகரிக்கிறதுக்காக, சில தகவல்கள் சேகரிக்கிறதுக்காக நான் போகும்போது அவரை பார்த்தேன். அவருக்கும் என்ன நல்லாவே தெரியும், அவர் என்ன பார்த்ததும் ஆ வாப்பா வாப்பா நண்பா அப்படின்ற மாதிரி பேசுவார், மறக்கவே மாட்டார். கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் பழகிட்டு இருக்கேன், இப்போ கொஞ்சம் டச் விட்டு போச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த படப்பிடிப்பில் பார்த்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நான் என்ன பண்ணேன், டக்குன்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருதுன்னு அவர் கூட பேசிகிட்டே இருக்கும்போது எழுந்தம் பாருங்க ஃபோன் பேசிட்டு, அவர் சாப்பிட்டு இருந்தப்போ அந்த தட்டு அப்படியே டமாலு கீழே வந்து அந்த தட்டில் இருக்கிற ஐட்டங்கள் எல்லாம் கொட்டிடுச்சு. வேற யாராவது நடிகராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கொந்தளிச்சிருவாங்க இல்லையா. யோகி பாபு என்ன தெரியுமா சொன்னார், இரு இரு பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், ஐயா தட்டை கொடுங்க பாஸ் நான் போய் வாங்கி வரேன் அப்படின்னா, ஐயா நீ எதுக்கு போகிற, இது நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான் அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட கோவத்தை காமிக்காமல் ரொம்ப சிம்பிளாக அந்த மேட்டர் முடிச்சிட்டாரு. அதுவும் கேரவனுக்குள்ள இல்லைங்க, வெளில வெயிலில் உட்காந்தா சாப்பிட்டுன்னு இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான மனுஷனை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன குற்றச்சாட்டை வச்சு அவரோட இமேஜை உடையிறது ரொம்ப ரொம்ப அநாகரிகமான விஷயம் நான் சொல்லுவேன். ஸோ இதை வந்து தொடரக்கூடாது, இந்த மாதிரி நல்ல நடிகர்களை வந்து நம்ம அப்படியே விட்டுணும், போக விட்டுணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் பொல்லாதவன் படத்தில். ஸோ இதில் அஜித் எங்கே இருந்துங்க வந்தார், அஜித்துக்கும் யோகி பாபுக்கும் என்ன பிரச்சனை, அஜித் ஏன் என்ன தொடாத அப்படின்னாரு. இதை வந்து ஒரு சாதிய பிரச்சனையாக மாற்றி விட்றாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் கேட்கும் போது தான் கொந்தளிப்பாக இருக்குது. ஏன்னா அஜித் அவர்களோட எனக்கு நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன். அதாவது காலேஜ் படிக்கும் போதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அஜித் அவர்கள் மேலே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எந்த அளவு கிரேஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நான் வந்து யாரோட ரசிகரும் கிடையாது, ஆனால் என் கூட இருந்த நண்பர்கள் நிறைய பேர் அஜித்தோட வெறியர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்போ அஜித் அவர்கள் நிறைய நிகழ்ச்சிக்கு வந்து எங்கள் காலேஜ் பக்கத்தில் வரும்போது நாங்கள் போய் அவர் கூட போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போகும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாம் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறோம். என் நண்பர் ஒருவர் தெரியாமல் அஜித்தோட ஷோல்டர் மேலே கை போட்டார். போட்டோன்னா அஜித் ஒரே வார்த்தை என்ன சொன்னார், பாஸ் ப்ளீஸ் கை எடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இதை வந்து அந்த காலகட்டத்தில் என் நண்பன் காலேஜ் ஃபுல்லாக பரப்பி விட்டான், அஜித் வந்து கை எடு சொல்லிட்டாரு கை எடுன்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தை இப்போ யோகி பாபு மேட்டர் நடக்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி, சார் 20 வருஷம் போகிறாங்க ஏங்க, நான் அவ்வளோ வயசானவெல்லாம் கிடையாது, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி என் காலேஜில் நடந்த அனுபவம் எனக்கு ஞாபகம் வந்து. ஸோ அதுலேருந்து நாங்கள் என்ன சொன்னோம் அந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்களுக்கு இந்த ஷோல்டர் பிடிச்சி பேசுறது, கையை பிடிச்சி பேசுறது, டக்குன்னு எதிர்பாராத விதமாக அவரோட பாடியை டச் பண்ணி பேசுறதெல்லாம் வந்து அவருக்கு அசௌகரியமாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் அன்றைக்கி புரிஞ்சிக்கணும். ஸோ ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஒரு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ், ஒரு ஒரு மாதிரியான ஒரு அன்கம்ஃபர்டபுளான விஷயம் இருக்கும். ஸோ அது என்ன நம்மளுக்கு தெரியாமல் 19 ரூபாய் யோகி பாபு அஜித் அவர்களை தொட்டனால அஜித் டென்ஷன் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி சாதிய வெறியோடு வந்து ஒரு சில பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஜித் அவர்கள் அந்த மாதிரி திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் டச்சை வந்து அவர் டக்குன்னு ஏற்றுக்க மாட்டார். ஆனால் நீங்களே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பேருக்கு அவரே நேராக கையை கொடுத்து பேசுவார், யாராக இருந்தாலும் பார்க்காம அந்த பாரபட்சம் பார்க்காம ரொம்ப கூலான ஒரு மனுஷன் தான் அஜித் அவர்கள். உடனே அஜித்துக்கு முட்டு கொடுக்குறேன்னா சொல்லாதீங்க. ஒரு சில விஷயத்த நான் நேரில் பார்த்தது வச்சு நான் கணித்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு நடிகர், அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு ஒரு இடத்த பிடிச்சிருவான் பார்த்தீங்களா, இவன் அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கே 10 வருஷத்தை வந்து அவன் செலவு பண்ணியிருப்பான், அதுக்கப்புறம்ப்பா எப்படியோ வந்து உட்காந்துடா, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு சில என்னன்னு சொல்றது சமூக விரோதிகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், இவர்கள் வந்து இந்த மாதிரி டீக்ரேட் பண்ணி அந்த நடிகரோட இமேஜை டவுன் பண்ண தான் பார்ப்பாங்க. இதை பார்த்த உடனே நம்மளும் உடனே யோசிக்காமல் கொந்தளிக்க கூடாது, ஆடா இப்பேற்பட்ட ஆளா வாடா, இனிமேல் நீ என்ன படம் நீ நடிகிறேன்னு பார்க்குற, உன் படத்தெல்லாம் நான் தேட்டரில் கொண்டாடினா தானே நீ பெரியாளாவ அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நாளைக்கு நண்டுகதை ரஜினி சொன்ன நண்டுகதையை நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தன் வளரும் போது பின்னாடி இருவோம் முதுகு பூச்சி வீத்து இறங்கி விட்ருவான். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் கேட்டுட்டு சரி ரைட்டு விடுப்போ அப்படின்ற மாதிரி அந்த நடிகர் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறானா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் அந்த நடிகரோட படத்தை பார்த்துட்டு நம்ம வேலையை பார்த்தோன்னு வைங்க, அவனும் வளருவான் நம்மளும் நம்ம வேலையை பார்த்து வளருவோம். அதை விட்டுட்டு திரைக்கு பின்னால் நடிகர் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயத்த மேம்போக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கேட்டுறதை விட்டுட்டு திரைக்கு பின்னால் ஒரு நடிகர் என்ன பண்ணுறான் அப்படின்றத ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே போகிற போக்கில் பார்த்துட்டு அட இதெல்லாம் நடக்குதா சினிமாவில் இதெல்லாம் சகஜம்பா அப்படின்ற மாதிரி தட்டி விட்டுட்டு போகிறத விட்டுட்டு அதுக்கு பின்னாடி என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரிசர்ச் பண்ணி உட்காந்து மண்டையை சுரிஞ்சிக்கிட்டு இதெல்லாம் நடக்குதா இவெல்லாம் இப்படியே பட்டவனா அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சியில் இறங்கினீங்கன்னா
உங்கள் டைமும் வேஸ்ட்டு, கஷ்டப்பட்டு முன்னும் அந்த அவன் டைமும் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு வந்து நல்ல டைம், ஏன்னா நல்ல கண்டென்ட் போட்டு சம்பாதிக்கலாம். என்னை பற்றி நான் சொல்ல விரும்பலைங்க, ஏன்னா நம்மளோட கண்டென்ட்டே அதுதான். ஸோ அதனால் நானே நான் என்ன சொல்கிறேன், என்னோடய வீடியோஸை கூட நீங்கள் ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்ட்டாக எடுத்துக்கிட்டு போகிற போகலை கேட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு நான் சொல்கிற விஷயங்களை உண்மையாக இருக்குமோன்னு ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு நாள் செலவு பண்ணால் தப்பு இல்லை. ஏதாச்சும் இதே ஒரு பொழப்பாக உட்காந்து ஒரு மாதம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும், ஏன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் சமூக பொறுப்பு இருக்குது இல்லை. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், அங்கேயும் நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். சேனல் மெம்பர்ஷிப்பையும் எடுங்கப்பா, முடிஞ்சா எடுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.